எம்சிஓவில் நம்ம வீட்டில் நிறைய சமைச்சு சாப்பிட்ருப்போம். பட் அதே சமயத்தில் நம்ம யூஸ்வலாக கடையில் சாப்பிட்ட ஒரு சில சாப்பாடுகளை மிஸ் பண்ணுவோம். அதில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது ஷெல் அவுட். வீட்டில் இருந்துக்கிட்டு எம்சிஓவில் ஷெல் அவுட்லாம் கிடைக்குமான்னு யோசித்தேன், பட் இருக்கு. செக் திஸ் அவுட். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு டப்பாவில் வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி கேர்லேருந்து வந்திருக்கு, நான் பூச்சி வந்துருக்கேன். அவ்வளோ தூரம் ஊற்றாமல் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வந்துருக்கு. செம்ம பேக்கேஜிங். ஓகே ரைட், வச்சுருவோம். ஸோ மூணு ஃப்ளேவர் ஷெலாட் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா டப்பாலே பேர் எழுதிருக்கு. பட்டர் க்ரீம் இது, அதுக்கப்புறம் இது மசாலா, அதுக்கப்புறம் சம்பால் டூமிஸ். ஓகே, அப்பா இங்கே வந்துட்டு ரைஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரெண்டு ரைஸ் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு ரெண்டு தேவைப்படுது நினைக்கிறேன். ஒன்று போதுன்னா இதுவே நிறையா இருக்குது. ஜஸ்ட் புட் லிட்டில் பீட் ஆஃப் ரைஸ் பிகாஸ் எனக்கு சோறு ரொம்ப வேணாம். ஐம் கோனா என்ஜாய் தி டிஷ். ஓகே நைஸ் சந்தே. சரி இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் திறப்போம். ஓகே, முதல்ல வந்துட்டு இந்த கடையோட பேர் சொல்லிடுறேன். ஸ்பைஸ் சி ஷெலாட் பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஐ திங்க் ஒரு ஒரு வருஷமாக இருக்கு கடை. கடை நல்ல ரெஸ்பாண்ட் ரிவ்யூலாம் வந்திருக்கு. நான் எடுத்துகிட்ட போகலாம் நினச்சேன், தசம்பாடாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வீட்டிலேயே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, முதல்ல வந்துட்டு பட்டர் க்ரீம் இதை திறப்பேன். வேறு லெவலாக இருக்குங்க. செம்ம வாசம், வெரி அரோமேட்டிக். இந்த ஐயம் ஐயம் மசா லிம்மா யூஸ்வலாக இந்த மலே ஸ்டைலில் பண்ணுவாங்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சில்லி படி அப்புறம் இந்த சந்தானம் போட்ட வாசம் இருக்கும், பட்டர் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. செம்ம வாசங்க, வா ஸ்மெல் ஸோ குட். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு மசாலா. வாசத்துக்கே கவுந்துட்டு நான் சாப்பிடும்போது, மை காட், லுக் அட் தட், லுக் அட் தட். ஆவி பறக்குதுங்க. நண்டு, நண்டு மசாலா. மசாலா ஸ்மெல் ஸோ குட். சுட சுட இருக்குங்க, ஆவி பறக்க சுட சுட இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு, ஆனால் இதில் என்ன இருக்குன்னு தெரியல, அப்புறம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சம்பால் டூமிஸ். இதுலேயும் வந்துட்டு சீ ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த சோளம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லுக். இந்த எல்லா சாப்பாடுடைய ஃபர்ஸ்ட் லுக். நான் உங்களை ஈட் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. ஆக்சுவலி என்னென்னா இந்த சாப்பாடோட ப்ரைஸ். சரி ஓகே, நான் ப்ரைஸ்க்கு அப்புறம் வரேன். முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தோமா இதில் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டாலா இருக்குது, சொத்தவங்க இருக்குது, அண்ட் அஃப்கோர்ஸ் நண்டு இருக்குது. ஸோ இவங்களோட மினிமல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேக். ஸோ சிங்கிள் பேக் வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது யூஸ்வலாக. ஸோ ஒரு ஆள் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 30 ரிங்கிட். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு ஆள் சாப்பிட்றதோட கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி நிறைய டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஆள் சாப்பிட்றதுல கொஞ்சம் கம்மி வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் 1 பேக்ஸ் 30 ரிங்கிட் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா 1 பேக்ஸ் எனக்கு கொஞ்சம் குறவாக இருக்குல்ல. ஸோ ஃப்ளேவர் சொல்லும்பொழுது நிறையா இருக்குது. அவங்க வந்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா மசாலா சொல்லியிருக்கேன், இது பட்டர் க்ரீம், அதுக்கப்புறம் இது வந்துட்டு சம்பா தூமிஸ், இன்னும் ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அதுக்கெலாம் போனால் பார்க்கலாம். ஐம் கோன் சி ஹவுஸ் இஸ் பட்டர் க்ரீம் கிரேவி. பாருங்க இந்த கிரேவி அவ்வளோ மில்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீமி, பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டர் க்ரீமின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீமி, ஸோ குட். அப்படியே லைட்டாக அப்படியே மைல்டாக அந்த மிளகா டேஸ்ட் இருக்குது. செம்ம வேறு லெவலாக இருக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு மசாலா. ஓகே இந்தியர்கள் சொல்லும் பொழுது நம்மளையும் மசாலாவும் பிரிக்க முடியாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. நண்டு இருக்குது, ஊடாங் இருக்குது. ஸோ இந்த சோளம், லாலா, கிழங்கு எல்லாமே போட்டிருக்குங்க. எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் சி மசாலா மட்டும் ஐயோ லைட்டாக வந்துருச்சு.
வீட்டில் டேபிளில் சுத்தமான டேபிள் தான், கவலைப்படாதீங்க. மசாலா ரொம்ப ஸ்பைஸியாக, ஐ திங்க் இந்த டைப் ஆஃப் கறி வந்து இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் மலேஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான கறி ஸ்டைல், ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த கறி ஆக்சுவலி. நெக்ஸ்ட் சம்பால் தூமிஸ். ஸோ சம்பால் தூமிஸ்லேயே சேம் தான், அதேமாரி ஊடம், சத்தம், நண்டு, கிழங்கு, லாலா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பால் தூமிஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சம்பல் தூமிஸ் ஆக்சுவலி விட் ஸ்பைசி இல்லை, பட் நாட் ஸோ ஸ்பைசி. ஸோ நான் அப்படியே கிட்ட உங்கள்கிட்ட க்ளோஸில் கட்டுறேன், நீங்கள் என்ன நடக்குன்னு உள்ள பார்க்கலாம். இது வந்து சம்பல் தூமிஸ். இது ஆக்சுவலி மசாலா, ஓகே. அண்ட் இது வந்துட்டு க்ரீமி பட்டர், பட்டர் க்ரீமி சம்திங், லுக்ஸ் நைஸ். ஆக்சுவலி எல்லா சீ ஃபுட்டும், மூணுலேயுமே எல்லா சீ ஃபுட் இருக்குது. இட்ஸ் ஸோ குட். I'm going to start with this butter creamy. But ana vandu neenga vandu veetla chinna pillinga irundhala, I think indha flavor avanga romba pidikum. Ana konja sweet ah irukku, romba kaaramavum illa. It tastes so good. Okay, mudha sottam varumippo. Actually usually on the shallots ninga neenga banana leaf andha mari potu saptha nalla irukum table la. But actually enak banana leaf illa. அண்ட் கடையிலையும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறைய வந்தனால இன்றைக்கி பணம் இல்லை தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால தான் என் வீட்டிலேயே தேடி எடுத்து ஒரு பெரிய பிளேட்டாக பார்த்து போட்டுருந்தேன். சி சோளம் ஜாகோம்னு கூட வெட்டி போட்டிருக்காங்க. இதை நான் முடிப்பேனா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி நான் கன்ஃபார்ம் முடிச்சுக்கேன்னா, இன்றைக்கி நான் ப்ரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, ரெண்டு கிளாஸ் பிளைன் வாட்டர் தான் குடிச்சேன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு. அதோடு எங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்ல, ஸோ வந்துருச்சு. இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஃபுல்லாக இதுதான். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நல்லா டைம் எடுத்து நான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி என்ன பேக்கேஜஸ் ப்ரைஸ் சொல்லுங்க உங்களுக்கு. ஸோ ஒன் பேக்ஸ் 30 ringgit சொன்னல, அண்ட் நீங்கள் வந்துட்டு 2 to 3 packs அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு 1 pack 30 2 to 3 packs எவ்வளோ 90 வருமா கிடையாது. 2 to 3 packs பார்த்தீங்கன்னா 65 only. 4 to 5 packs 4-5 பேர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 125. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு 25 தான். ஆக்சுவலி குவாய்ட் ரீசனபிள், நல்ல ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடுக்கு. லைக் எல்லா சீ ஃபுட் இருக்குது, யூனோ மெஜாரிட்டி எல்லா சீ ஃபுட் இருக்குது. அண்ட் தே ஹேவ் மெனி அதர் பேக்கேஜஸ் ஆக்சுவலி. நீங்கள் அவங்களோட ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் சீ ஷெல் அவங்க ஃபேஸ்புக் போனீங்கன்னா அதில் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும், எப்படி ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதமாக எம்சி ஒரு வீட்டில் இருந்தேன்னா நண்டு சாப்பிடே இருங்க. நண்டு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஸோ நைஸ். இங்கே ஆக்சுவலி எல்லாமே காண்ட நண்டு ஒரு பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் ஸோ குட். ஸோ நான் உங்களுக்கு சொன்னது வந்துட்டு சாப்பாடோட ப்ரைஸு. டெலிவரி கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கு, ஏன்னா வந்துட்டு இவங்க கடை வந்துட்டு ப்ரீஃபில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பூச்சொண்டு வரும்போது அவங்க வந்துட்டு ஒரு ரைடர் மூலிமா தான் அமுச்சுட்டாங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது அதற்கு பிரகாரம் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வித்தியாசப்படும். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, எவ்வளோ வந்துட்டு போதுங்க, ஒரு 10 வெள்ளி 15 வெள்ளி டெலிவரி வந்தால் கூட இட்ஸ் ஃபைன். ஏன்னா இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நார்மலாக நீங்களே இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ இல்லை வாங்க தண்ணி கடைக்கு போகிறீங்க. இங்கேருந்து கடையில் எண்ணெய் ஊற்றி டோல் காசு கட்டி ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்க்கிங் கட்டி அங்கேருந்து நீங்கள் போய் அண்ட் உங்கள் டைம் ஒரு செலவு இருக்குது இந்த ட்ராவலிங் இதெல்லாம் சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸ். ஈவன் நீங்கள் டேக் அவே வந்து ரைடர் கொடுத்துட்டு வர்றது. பட் இட்ஸ் ஆக்சுவலி ட்ரஸ்ட் மீ உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து மற்றதுக்கு போகல, இங்கேயே மாட்டிக்கிட்டேன். நான் எதுவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இங்கே முடிச்சது தான் ஒன்று போக போகிறேன். அண்ட் நான் ஒன்று ஒன்றா போய் முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அவங்க நான் ஸ்லோலி ஈட் அண்ட் என்ஜாய். எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க, வீட்டில் பத்திரமா சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமாக நல்லா சுவையான சாப்பாடு சாப்பிடுங்க. எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இப்போ லைட்டாக டெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் ஸ்விங் வேட்டாட போகிறேன். அண்ட் ஃபார் மோர் இன்ஃபோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதனுடைய ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா எம் சிவா. அவரோட ஃபோன் நம்பர் 012-376-7220. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம்.
இம்மிடியேட்டாக உடனே கூட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கடை வந்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு திறக்கிறாங்க அன்டில் வந்துட்டு ஈவினிங் 6:30 எம்சிஓ நல்லா. பட் நார்மல் டே வந்துட்டு மத்தியானம் 12 நைட்டு 12 வரைக்கும் இருக்கும். டூ ட்ரை, மேபி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி யூ கேன் கோ ஃபார் பிகர் பேக்ஸ். ஆல்ல ஒரே தடவை நீங்கள் சொல்லும்போது ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்றீங்களா, ஐ திங்க் ஒரு ஃபேமிலியில் ஒரு 7-8 பேர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 5 to 5 packs வரை எடுக்கலாம். தாராளமாக இருக்கும், நிறைய தான் இருக்கும். போர்ஷன்ஸ் இஸ் பிக். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆளோட போர்ஷனே இது நல்லா பெருசாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. தினதான சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பட் இஸ் டூ குட் அன்டில் ஐ கேன் சே அதை நான் கன்ஃபார்மாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So thank you so much for watching. Order பண்ணி சாப்பிட்டீங்கன்னா enjoy your food. I'll try to order more online food and give you my review. Do share and tell your friends and tag them to Blanjay this food. Thank you for watching.